ரொம்ப நாள் ஃபீல் பண்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம எப்படி கேட்கணும் கத்துற இடத்துல? அதுக்கு என்ன ஜெபம் பண்ணணும்? கர்த்தாவே, ஒரு ஆதாமுக்கு ஒரு ஏவாளை ஏற்ற துணையாக நீ தந்தீரே. ஆதாமுக்கு ஏற்ற துணையாக கர்த்தர் ஏவாளை உண்டு பண்ணினார். ஆதாம் வந்து தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி ஏவாளை உண்டு பண்ணினார். அப்படி ஆதாம் வந்து அவரோட ஊழியக்காரர், மூத்த ஊழியக்காரரை இப்ப அவன் ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படியா ஒரு இடத்துக்கு அனுப்புறாரு. ஆனா அந்த ஊரு இந்த ஊழியக்காரருக்கு தெரியவே தெரியாது. இவருக்கு அந்த பொண்ணு யாருமே தெரியாது, அந்த ஊரு தெரியாது. போறாரு, போயிட்டு அந்த இடத்துல அந்த ஊருக்கு போனோடனே என்ன சொல்றாரு, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றாரு. அப்பா, என் தண்ணீர் துறைவண்டையில நின்று ஜெபம் பண்றாரு. இப்போ நான் யாரு பார்க்க போறேன், எங்க போறேன், எப்படி போறேன்னு தெரியல. ஆனா என்னோட எஜமானுக்கு கரெக்டா தேர்ந்தெடுத்த பெண்ணு நீங்க கடையில காட்டணும்ப்பா. எப்படி காட்டணும், எதுக்கு ஒரு அடையாளம் வச்சாரு. நான் வந்து யார்கிட்ட வந்து தண்ணி எனக்கு வேணும்னு சொல்லி நான் கேட்கறேனோ அவங்க எனக்கு கொடுப்பாங்க. எனக்கு மட்டும் உன்னோட ஒட்டகங்களுக்கும் தரேன்னு சொல்றாங்க. அந்த பெண்ணை தான் வந்து ஈசாக்குக்கு மனைவின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு பண்றேன் சொல்லி மனசுக்குள்ள ப்ரேயர் பண்றாரு. அவர் சொல்லி முடிக்கவும் கரெக்டா வெவ்வேக்கலாங்க தண்ணி எடுக்க வரா. தண்ணி எடுத்துட்டு வரும்போது கரெக்டா இவன் நிறைய பெண்கள் வராங்க. ஆனா யார்கிட்டயும் கேட்கல, வெவ்வேக்கால தான் பார்த்து கேட்கிறாரு. அவரு எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க, தாராளமா நீங்க குடிங்க, உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க ஒட்டகங்களுக்கும் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவளுக்கும் கொடுத்துட்டு மறுபடியும் ஒட்டகங்களுக்கும் கொண்டு வந்து தண்ணி கொடுத்த உடனே இவனுக்கு இன்னும் சந்தேகம் தீரல. மறுபடியும் அவளை விசாரிக்கிறாரு, நீ யாரோட மகள் அப்படின்னு சொல்லும் போது அவ கரெக்டா அந்த ஊர் பேரு, அவங்க அப்பா பேரு இதெல்லாம் சொல்லவும் ஊர்ஜிதப்படுத்திடுறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றாரு. இத போல ஒரு ஈசாக்குக்கு ரெபேக்காலை நீ காட்டினதை போல என் பிள்ளைக்கு ஒரு ரெபேக்காலை காட்டுங்க. இந்த மாதிரி நம்ம வசனத்துல கர்த்தர் வந்து நம்மளுக்கு ஒரு ஒளியை வச்சிருக்கிறாரு.